முதல்ல அவதாரம் அப்படின்றது என்னன்னா, உலகத்தோட நன்மைக்காக கடவுள் மனிதனாகவோ அல்லது விலங்காகவோ உருவெடுத்து வர்றதுதான் அவதாரம்னு சொல்லுவாங்க. அதன்படி லார்ட் சிவா மொத்தம் 19 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு ராமாயணம் காலகட்டத்துல சிவன் ஒரு குரங்கா அதாவது அனுமனா அவதாரம் எடுத்திருப்பாரு. இதே மாதிரி வீரபத்ரா, காலபைரவா போன்ற ஒரு சில அவதாரங்கள் பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே தவிர, லார்ட் சிவாவோட மத்த அவதாரங்கள் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த வீடியோல லார்ட் சிவாவோட 19 அவதாரங்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்குமோ ஒரு லைக் போட்டு விடுங்க. என்னோட கெஸ்ஸிங் மேக்ஸிமம் ஒரு 20,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கறேன். பார்க்கலாம் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதுகெலும்பி பிறந்த குழந்தைய ஒரு அரச மரத்தடியில வச்சுட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. பிப்லாட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தன் கருவுல இருக்கும் போதே சனி பகவானோட ஆதிக்கம் இருந்ததாலதான் அப்பா வீட்டை விட்டு வெளியேறினாரும், அதுதான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போனதுக்கு முதல் காரணமாகவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சனி பகவான சபிச்சு பூமியில விழ வச்சு, இனி 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை நீ தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவருக்கு பாடம் புகட்டி அனுப்பியிருக்காரு. இதுதான் பிப்லாட் அவதாரத்தோட ஒரு சுருக்கமான ஸ்டோரி. பைரவ அவதாரம். ஒரு முறை லார்ட் விஷ்ணுவுக்கும் விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலிருந்து பிறந்ததா சொல்லப்பட்ட லார்ட் பிரம்மாக்கும் நம்ம ரெண்டு பேர்ல யார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்ற போட்டி ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா லார்ட் சிவா தோன்றி, என்னோட அடியையும் முடியையும் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கதான் சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்றாரு. அப்ப விஷ்ணு சிவனுக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்லன்னு சொல்லி அவரோட தோல்விய ஒத்துக்கிறாரு. ஆனா பிரம்மா மட்டும் சிவனோட உச்சி முடிய பாத்துட்டேன்னு போய் சொல்லிடுறாரு. அப்போதான் லார்ட் சிவா பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மாவோட ஆணவத்தை அழிக்க அவரோட 5வது தலையை வெட்டி எடுத்துட்டு இருக்காரு. வீரபத்ர அவதாரம். பிரம்மாவோட மகன் தக்ஷன், இவருக்கு பிறந்த மகள் சதி சிவனை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தான் அப்பாவோட 5வது தலைய வெட்டின சிவனையே தன் பொண்ணு திருமணம் செஞ்சுக்கிறது தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்காம ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு எல்லா கடவுள்களையும் தேவர்களையும் அழைச்சிருக்காரு. ஆனா அவரோட மகளையும் சிவனையும் மட்டும் கூப்பிடல. ஆனாலும் அப்பா மேல இருக்க பாசத்திலையும் உரிமையிலையும் சதி அந்த யாகத்துக்கு போயிருக்காங்க. ஏன்பா என்னையும் என்னோட கணவரையும் மட்டும் கூப்பிடலன்னு தக்ஷனை பார்த்து கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ தக்ஷன் சதியையும் சிவனையும் ரொம்பவே இழிவுபடுத்தி பேச அதை தாங்கிக்க முடியாத சதி அந்த யாகத்தை மகாபாரதம். அப்ப அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பசுபத் அஸ்திரத்தை வாங்க சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்துகிட்டு இருப்பாரு. அப்போ துரியோதனன் அர்ஜுனனை கொல்றதுக்காக மூக்கன் அப்படின்ற ஒரு அரக்கன் அனுப்பிவிடுவாரு. அந்த அரக்கன் ஒரு காட்டு பன்றிய மாதிரி அர்ஜுனனை கொல்ல போகும்போதுதான் அர்ஜுனனை காப்பாத்த சிவன் கிராத் அப்படின்ற ஒரு வேட்டைக்கார அவதாரம் எடுத்திருப்பாரு.